ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெக்னாலஜிக்கு ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வகையான ஒரு ஆப்ரேட்டரை பற்றி தாங்க பார்க்குறோம். ஸோ ஆப்ரேட்டர் அப்படி சொல்லவே நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து கரெக்டாக கிளாரிட்டியோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியல அப்படி சொல்லும்போது கமெண்ட் மூலமாக கன்வே பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாகவே உங்களுக்கு வந்து ஒரு டியூட்டோரியல் மாதிரி வீடியோ கிரியேஷன் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாகவே வந்து எப்படிலாம் ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணிடுறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்னோடய சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டியூட்டோரியல் அட்டன் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் டெக்னாலஜி, இது வந்து ஆப்டிமைஸாக நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ அந்தோட ஸ்ட்ராட்டஜிஸும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கில்ஸு கேரியர் பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய வீடியோ மூலமாக அமையும் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனல்ஸை முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா ஒரு கமெண்ட் மூலிமா கிடைச்சா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், அப்புறம் வந்து ஸோ ஈக்குவல், ஸோ லைக் ஈக்குவல், அப்புறம் வந்து மைனஸ் ஈக்குவல், அப்புறம் வந்து ஸோ நம்ம அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்த கேட்டகரியோட நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டோம்னா இட்ஸ் கால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே இது வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்கும்போது ஸோ இப்போ ஆக்சுவலி பார்க்கும்போது சிம்பிள்ஸை வந்து நம்ம டெக்ளரேஷன் பண்ணிட்டோம். ஸோ டிக்ளரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் டிஃபைன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுலேயும் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பெரும்பாலுமான நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ரேட்டர். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் தான் மேக்ஸிமம் வந்து எல்லா ஹை ஸ்கில்ஸ் ப்ரோக்ராமிக்கும் வந்து மேக்ஸிமம் இந்த ரெண்டு வகையான ஆப்ரேட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற இருக்கிற மூணு வந்து ரேர்லேயே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும், மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே எப்படியெல்லாம் என்ட்ரு ஆகுது, எப்படிலாம் போகுது, ஸோ அதை கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோயிங் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே மேக்ஸிமம் எந்த வகையான பைத்தான், ஜாவாஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ லேர்னிங் இஸ் அ மஸ்ட். நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தாலும் லேர்னிங் தான் ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போ இருக்கும்போது நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டாவோடைய ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் வந்து யூஸ் பண்ணுறோம். லைக் ஸோ கஸ்டமர் வந்து ஒரு நியூமெரிக்கல் நம்பரில் வந்து கொடுக்கறதுனால வந்து நம்ம வந்து இன்ட் டேட்டா டைப்பில் வர்றதுனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் வந்து டீப். எல்ஸ் நீங்கள் இன்ட்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஃப்ளோட்டு யூஸ் பண்ணிங்கன்னா டிக்கு பதிலாக நீங்கள் வந்து எஃப் யூஸ் பண்ணலாம், அல்லது டபுள் யூஸ் பண்ணால். ஸோ இந்த இடத்துல வந்து எல்எஃப் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்பார்மெட் ஸ்பெசிஃபிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தக்கும்போது, ஸோ நம்ம இதுவும் இந்த இடத்துல எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி டிக்ளரேஷன் பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ இது மாதிரி டிஃபைன் பண்ணும்போது மற்றவளுடைய தேர்ட் பார்ட்டியோட ப்ரோக்ராமரை வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து விசிட் பண்ணும்போது ஸோ அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை வந்து நீங்கள் மஸ்ட் எந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் எடுத்தாலையும் ஸோ இது மாதிரி டிக்ளரேஷனும் கண்டிப்பாக இருந்து ஆகும். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டியை ஆக்சஸ் பண்ணும்போது ஈஸியாகவே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய அன்பர்சன் ஆகட்டும், ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் என்டர் பண்ணுற 10 அப்படின்ற ஒரு, ஸோ நான் ஒரு 10 மேலே வரந்துச்சுன்னா ஸோ எல்ஸ் அப்படின்ற கண்டிஷன் ஒரு ஒர்க் ஆகும். ஸோ சப்போஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா லெஸ் தென் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கேன். ஸோ லெஸ் தென்னா 10 ஒர்க் ஆச்சுன்னா இந்த இஃப் அண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ளஸ்
ஈக்குவல் டு ஏ. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இன்கிரிமெண்ட்டில் போஸ்ட் இன்கிரிமெண்ட் இருக்குது, டிக்ரிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, போஸ்ட் இன்கிரிமெண்ட், ப்ரீ இன்கிரிமெண்ட், ஸோ அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியோடு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பைல் பண்ணி போகலாம். ஸோ கண்ட்ரோல் ஏஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணலன்னா, ஓப்பன் பண்ண தெரியல அப்படி சொல்லும்போது, இப்போ கீவேர்டில் இருக்கிற கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் ஆல்ட்டு டி, அதாவது நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸராக இருந்தால் கண்ட்ரோல் ஆல்ட்டு டி அப்படின்ற ஒரு கீபோர்டு இதில் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே, ஸோ இது மாதிரி டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு ஃபைலோட நேம் போட்டு ஜிசிசியோட கம்பைலர் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரன் பண்ணி போகலாம். ஸோ எனக்கு எந்த ஒரு எரரும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் வந்து அவுட்புட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ என்டர் ஆன் டூ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சப்போஸ் வந்து இன்னொரு நம்பர் டைப் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் டேட்டா வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஏ கமா பி. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆகும்போது, ஸோ ஏ கமா பி ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோமா, ஸோ அதை வந்து ரெண்டு வேல்யூ வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து ரெண்டுமே பண்ணும்போது யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிருக்குன்னா, இஃப் என்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும், நான் ரெண்டுன்ற டைப்ன்ற வேல்யூ வந்து 10 விட குறைவாக இருக்குது, அதுதான் என்னோடய ஸ்டேட்மெண்ட். ஸோ 10 விட குறைவாக இருக்கிறதுனால வந்து, ஸோ லெஸ் தென் 10 விட, அதாவது 10 கீழே குறைஞ்சின்னா, 10 கீழே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒர்க் ஆகும், 10 மேலே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்இன் வேல்யூ ஆஃப் 3. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோமோ, என்ன வேல்யூவோட வேரியபிள் வந்து மென்ஷன் பண்ணுறோமோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் சி ஏக்கு பதிலாக சின்னு மென்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆப்போசிட்டாக போடுறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ்ன்னு கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னா பார்க்கலாம். ஸோ டூ, ஸோ இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ த்ரீக்கும் 4-3 என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சப்போஸ் நான் வந்து எனக்கு வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட் பதிலாக ப்ரீ இன்கிரிமெண்ட் பதிலாக போஸ்ட் இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்க்கலாங்களா. ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணும்போது, ஸோ எனக்கான வேல்யூ வந்து எங்களுக்கு அதே 4-3 தான் வந்திருக்கு. இஸ் மீன்ஸ் இது என்ன பண்ணுன்னா, ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஈக்குவல் டு 3 தான் அப்படின்னு 3 தான் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ 3 தான் கொடுக்கும். சப்போஸ் எனக்கு வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் அதுக்கான எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு அப்புறம் தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதை வந்து இன்டர்னலாக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்டர்னலாக வந்து ஒர்க் ஆகும், அதை வந்து நம்மளுக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி வந்து ரெண்டுமே வந்து 3 தான் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நடந்துடாது, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ப்ளஸ் ப்ளஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படி சொல்லும்போது ஃபங்க்ஷன் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடம் வந்து எங்கே அங்கே யூஸ் பண்ணுறாங்களா, இந்த இது வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா, யூனியரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து சொல்லுவோம். ஸோ பிகாஸ் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஆப்ரண்ட் இருக்கிறனால தான் யூனியரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் வந்து 10 அபவ் வந்து டைப் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது, ஸோ கண்ட்ரோல் ஏசன் கிளிக் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் ஏசன் கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் வந்து அவுட்புட் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்களேன். ஸோ நான் வந்து 3 லைக் எனக்கு வந்து ஒரு 12 மேலே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ யுவர் ஆன்சர் ராங் வேல்யூ, சி ஈக்குவல் டு 23. ஸோ சி ஈக்குவல் டு 23 வந்துருச்சுங்களா. ஸோ சி ஈக்குவல் டு 23 அப்படி சொல்லும்போது அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா, சி ஈக்குவல் டு 23 அப்படி சொல்லும்போது என்ன நினைக்கலாம். ஸோ இந்த இடத்துல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 23 அப்படி சொல்லும்போது ஏக்களோட 12 அப்படின்னு சொல். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணுனாக்கல,
இன்டிக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் மைனஸ் இஸ் கால் ப்ரீ இன்க்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கனால வந்து அந்த வேலையாகப்பட்டது என்ன பண்ணியிருக்கனாக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கல லைல்ஸ் ஸோ ஏ கம்மா சி அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கும்போதில் டபுள் டி. ஸோ கண்ட்ரோல் ஏசன் கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2,2. ஸோ இப்போ வந்து அதே 4,3 அப்படின் தான் வந்திருக்கு. இட்ஸ் பிகம்ஸ் ஸோ வாய்ஸ் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாம் உங்களுக்கு கிளாரிட்டியோட உங்களுக்கு கமெண்ட் மூலமாக கன்வே பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ஸோ இதோட விடைபெறுவது எம்எல் விக்ரேஷ்டர். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.